பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 21. மனிதரின் வழிகளில் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகளையெல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. அதிகாலை பொழுதிலே எங்களை தட்டி எழுப்பி வல்லமையான உமது பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை தேற்றி கொண்டு இருக்கக்கூடிய உண்மையுள்ள தெய்வமே, உமை ஆராதிக்கின்றோம், உமை வணங்குகின்றோம், உமை போற்றுகின்றோம். அப்ரஹாமின் தெய்வமே, உமை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே, உமை துதிக்கின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே, உமை துதிக்கின்றோம். நோவாவோடு கூட இருந்து ஆண்டவரே அந்த தரிசி நிலத்தில் ஒரு பெட்டகத்தை கட்டும் பொழுது அவருக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருந்தவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. அனு தினமும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தும் எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி நாதரே, உமை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தருக்கெல்லாம் பரிசுத்தராய் இருக்கிறவரே, உமை வணங்குகின்றோம். அரசுகளுக்கெல்லாம் அரசராய் இருந்து உமது பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு மெய்ப்பரே, உமை நாங்கள் ஆராதித்து உமைக்கு துதித்து உமை நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உம்முடைய இரக்கத்தினால் மட்டுமே அன்றி வேறு எங்களுடைய திறமையினால் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விற்கு பாதை காட்டும் தீபமாய் கடந்து வரக்கூடிய உண்மையுள்ள தெய்வம் நீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை மாற்றி எங்களுக்கு ஒளியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, அநேக முறை உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றிருந்திருக்கின்றோம். உமக்கு பிரியமில்லாத பாதைகளில் கடந்து சென்றும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த மீட்பையும் ஆன்மாவையும் இழந்து போய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பொல்லாப்பு நிறைந்து இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் பாவம் நிரம்பி வழிகின்றது, எங்கு பார்த்தாலும் தீமை செய்கிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அர்ப்பணித்து பாவத்தில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து கல்வாரி நாதராய் இருக்கக்கூடிய உம்மை உற்று நோக்கி உமது கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் தியானித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை உம்முக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம், உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பாவம் செய்து இருக்கலாம், திருமண வார்த்தை பாடுகளை உடைத்து நாங்கள் பாவம் செய்து இருக்கலாம், குறித்த வார்த்தை பாடுகளைக்கு எதிராக நாங்கள் சென்று இருக்கலாம். இந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறோம் சுவாமி. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது முள் முடியில் இருந்து சிந்திய அந்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தும். ஏனென்றால் எங்களுடைய சிந்தனையில் தான் தீமை அதிகமாக விளையாடி கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையிலும் உண்மையுமாக பரிசுத்தத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே உமது நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருப்போம் சுவாமி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, மனிதரின் வழிகள் எதுவுமே ஆண்டவருடைய கண்களுக்கு தப்புவது இல்லை, அவர்களுடைய பாதைகளை எல்லாம் நீர் சீர்தூக்கி பார்க்கின்றீர் என்பதை நாங்களும் உணர்கிறோம். நாங்கள் செல்கின்ற பாதைகள் எல்லாவற்றும் நீர் அறிந்து இருக்கின்றீர். என் மகனும் மகளும் நேர்மையான பாதையில் நடக்க மாட்டாளாம், நடக்க மாட்டானா என்கின்ற ஒரு ஏக்கத்தை நீர் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் அமைத்து இருக்கக்கூடிய வழியில் கடந்து செல்ல வேண்டும். அநேக மக்கள் ஆண்டவரே
குறுகிய அந்த பாதையின் வழியாக செல்ல பயப்படுகிறார்கள். குறுகிய பாதையின் வழியாக செல்கிறவர்கள் மட்டுமே மோட்ச பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, அழிவுக்கு செல்லக்கூடிய பாதை அகலமானது என்பதை அறிந்திருந்தும் நாங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். அழிவே எங்களுக்கு உணவாக இந்த உலகத்தில் இருக்கின்றது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மையும் அவர்களையும் பிரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவம் இந்த நாளிலே அற்று போகட்டும். ஆண்டவரே, அநேக பேர் குறி கேட்கிறார்கள். ஆண்டவரே, ஜாதகம் பார்க்கிறார்கள். நல்ல நாட்கள், பெரிய பெரு நாட்கள் எது என்று பார்த்து அதற்காக திருமண நாட்களை அவர்கள் குறிக்கிறார்கள் சுவாமி. தந்தையே, இப்படிப்பட்ட பாவங்களை செய்து உமக்கு எதிராக இருந்து அவர்கள் திருமண வார்த்தை பாடுக்குள் இணையும் பொழுது உமது ஆசீர்வாதம் அவர்களுக்குள் கடந்து வருவது இல்லை. யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஜெபித்து என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வேண்டும், என்னுடைய மகனுக்கு ஒரு வரன் வேண்டும், என்னுடைய மகளுக்கு ஒரு வரம் வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் கொடுக்கின்றீர். சீராக் 23:19 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை என்றும், ஒளி படைத்த உமது கண்கள்னால் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிகின்றீர். மக்களுடைய தீ செயல்களை உற்று கவனிக்கின்றீர். அவர்கள் மனம் திருந்த மாட்டார்களாம், திருந்தி என்னை நோக்கி வர மாட்டார்களா என்று நீர் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றீரே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஜாதகம் பார்த்து நல்ல நாள் பெருநாள் பார்த்து குறி கேட்டு திருமணத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் மனம் மாறி இந்த நாளிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உமை ஏற்றுக்கொண்டு உமது பாதம் கடந்து வருவார்களாகும், உம்மோடு கூட இருப்பார்களாகும். தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் உம்மிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 45:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னை என்று வேறு எவரும் இல்லை என்றும் மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன் என்று நீர் சொல்லுகின்றீரே. ஆம் தகப்பனே, இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே நில நடுக்கங்களை பார்க்கும் பொழுதும் வெள்ள பெருக்குகளை பார்க்கும் பொழுதும் மதத்திற்கு மதமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சண்டையிடுவதை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு மக்களும் கொல்லப்படுவதையும் அழிக்கப்படுவதையும் கோயில்கள் தீக்கரையாக்கப்படுவதையும் பார்க்கும் பொழுதும் உமது வருகை இனி சமமாக இருக்கின்றது, மிகவும் அருகில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களுடைய பார்வைகளை நீர் குணப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவருடைய நடத்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கும் ஒரு நல் வாழ்வை கொடுத்து அவர்களுடைய பாதைக்கு தீபமாய் நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகளை வாசித்து நடக்கக்கூடியவர்களாக ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்கின்ற விசுவாசத்தோடும் நோயிலிருந்து விடுதலை வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களை சந்தியும் அப்பா, மருத்துவர்களை சந்தியும். ஆண்டவரே, பணத்திற்கு ஆசைப்பட்டு மனிதர்களுடைய நோய்களை குணமாக்காமல் ஏனோ தானோ என்று வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், மருத்துவச்சியை ஒப்புக் கொடுக்கின்றேன், செவிலியர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட இறந்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம், எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்னையே, விண்ணக அரசியே, பரிசுத்த தாயே, கன்னிமரியே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகன் தாமே ஒவ்வொரு நாளும் பாதை காட்டும் தீபமாய் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.